श्रीमान्वेङ्कटनाथार्यस्तुतिताकीयसेन्द्रे वेदां साध्याद्यो मे सन्निधत्तां सदा हरि अस्तु गुरुपरम्परायै नमः. போன ஸ்லோகத்தில் அத்வைத மதம் மூணு மதங்களாக பிரித்து அந்த மூணு மதங்களும் சரியாக சரியானது இல்லை. ஏன்னா அதா ஒற்றை குற்றம் எடுத்துக்கிறாவா? ஏன்னா எல்லா இடத்துலையும் இருக்கோம் இல்லையோ நம்ம சம்பிரதாயம் வேண்டி உதவி விளக்கான்னு நம்மளும் அப்படிதான் சொல்லிக்கிறோம். சேஷ் நாள் எடுத்துக்கணும் வடகிழையார் செங்கலையார் அதில் தத்துவ பேதம் நிறைய இருக்கு, 18 பேதங்கள் இருக்கு. ஆனால் அது யாருக்கு தெரியும்? திருப்பி திருப்பி திறவன் சிவனையா பாத்திரம் ராமானையா பாத்திரம் சண்டை போடுறோம். வசுதா அங்கே என்ன தத்துவ பேதம்னு யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்சுக்காமலேயே பாத்திரம்னு அவசியம் சண்டை போட்டுருக்கேன். அதே மாதிரி மடத்தா இருக்கும் நமக்கும் என்ன பேதம் இருக்கு? மடத்தா இருக்கும் நமக்கும் என்ன பேதம் இருக்கு? அதில் தத்துவ பேதம் சிலது இருக்கு. அதாவது யாருக்குமே தெரியாது. அது தெரியாமல் மடத்தா யாரு, நாம யாரு, முத்தின யாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இந்த மாதிரி ஒத்தரை கொத்தரை நாம் இது பண்ணிக்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி அவாளில் கூட இதை மாதிரி பேதங்கள்லாம் இருக்கு. ஒத்தரை கொத்தர் தப்பு சொல்லிண்டு அர்த்திக்கிறது ரொம்ப இது அவா கிரந்தங்கள்லயே நிறைய இருக்கு. இப்போ அது விட்டு போயிருக்கு. அந்த மாதிரி இது நம்மகிட்ட இருக்கு. அவா தத்த பேதங்கள்ல இன்னும் பெரிய புத்தகமே வந்ததா தெரியல. ஏன்னா அத்வைதம்ன்றது அவர் சங்கராச்சார் சொன்னதான் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. இதை இதை வச்சுன்றோங்கோ இதை வச்சு நீங்க எல்லாம் எழுதிக்கோன்ட்டு அதை வச்சு அவாவா தனக்கு தனக்கு இதெல்லாம் இது பண்ணிட்டேன். ஆனால் நம்ம சம்பிரதாயத்திலையும் எத்தனையோ பேதங்கள் இருக்கு பரஸ்பரம். காரணம் வந்து பாஷ்யக்காரர் சாதிச்ச விஷயத்துல எத்தனையோ தகராறுலாம் இருக்கு. அதை இவன் என்ன பண்ணிட்டான்னாக்க வெளியில இதை பண்ணாம ஒத்தர் கொத்தர் இஷ்டத்துக்கு எழுதிட்டா. சுவாமி என்ன பண்ணார்? தேசிகன் நியாய சித்தி, நியாய சித்தாந்தனம், சர்வார்த்த சித்தி, தத்துவம் பார்க்கலாம் வியாக்கியானம், இந்த மாதிரி கிரந்தங்கள்ல ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயத்தை எழுதி அத்தனைக்கும் சாமர்த்தியம் இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால எல்லா மதத்திலையும் இந்த மாதிரி பரஸ்பர பேதங்கள் இருக்கு. ஆனால் முக்கியமான தத்துவம் எதுன்னாக்கா அது மூலபூதமான தத்துவம் சித்தாந்தம் இருக்கு. அதுல விரோதம் கிடையாது யாருக்குமே. சிவன் நாராயணனே பரத எழுதுன்னுட்டும் நம்ம எல்லாரும் சிவேஷ்வான ஒத்துக்கோம். அதை அந்த மாதிரி சரணாகதியும் ஒத்துன்னு அனுஷ்டிக்கிறது அனுஷ்டிக்கலன்ட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் அவ சொல்றா ஏகதேசிகள் நாம ஒரு மாதிரி சொல்றோம். இந்த மாதிரி அத்வைதிகள்லையும் எத்தனை பேதங்கள் இருந்தாலும் அந்த பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யான்றதுல அவ வந்து இதுவே பண்றதில்லை. இதே அவள் இதுவே கிடையாது, விரோதமே இல்லை இந்த விஷயத்துல. ஏன் அப்படின்னாக்கா மூல தத்துவன்றதுல அவளுக்கு பேதம் இல்லை. அத்வைதம் பிரம்மதான் சத்தியமா இருக்கும், பிரம்மன் தான் அப்படின்னு அவ சொல்லிக்கிறா. அந்த விஷயங்களை அவ சொல்லிச்ச பரஸ்பரம் அடிச்சுக்கிறது சாட்சி. அதன் பிறகு பிரபாகரன் அவ அத்தனை பேரையும் அடிச்சுடுறான். அப்புறம் அவனை எவருமான சூத்திரக்காரருடைய திருவள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் நாம் தன்னுடைய அவ சித்தாந்தத்தையே கண்டனம் பண்ற அப்படின்லாம் முடிச்சுட்டோம். இப்போ இவன் ஒரு கேள்வி கேட்கிறான், நம்மளை பார்த்துட்டோம் மீனாம்சன். அதாவது நாம என்ன சொன்னோம், ஐக்கிய சாஸ்திரம் சொல்லிருக்கோம், ஒரே சாஸ்திரம். பூர்வ காண்டமும் உத்தர காண்டமும் பிரம்ம காண்டமும் கர்ம காண்டமும் ரெண்டும் ஒரே சாஸ்திரம். 8 ஸ்லோகம் 10 ஸ்லோகத்துல எந்திரமான சாதிச்சிருக்கேன் சாரா இல்லை ஆரம்பத்துல. அது மாதிரி சதோஷம் இருக்கு. அந்த மாதிரி வந்து இதுல இருக்கு சேஸ்வர மீமாம்சா மீமாம் சாப்பாடுதா நிறைய கிரந்தங்கள்ல அனுகிரகிச்சிருக்கார் சுவாமி. இதெல்லாம் சொன்ன மொழியோ இப்ப இவன் ஆக்ஷேபம் பண்றான். நம்மளை பார்த்து பொதுவாக ஆக்ஷேபம் பண்றான். உங்க சித்தாந்தத்துல விருத்தமா பேசுறது தான் உங்க காரியமா அப்படின்னு அவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, ஒரு மீமாம்சையும் உங்க மீமாம்சையும் ஒரே மீமாம்சையும் சொல்லிட்டீங்களே ஒரே சாஸ்திரம்ட்டு. ஆனால் அவ ஒரு விதமா சித்தாந்தம் பண்றாரு, தேவனையே விரட்டு போயிட்டார். இது நம்ம சூத்திரக்காரரோ வியாசரோ அவரோ ஒரு விதமா சொல்றாரு. இப்படி பரஸ்பரம் விருத்தா இருக்கத்தார் ஐக்கியசாஸ்திரம் வந்து எப்படி வச்சுக்கலாம்? ஒரே சாஸ்திரம் எப்படி சொல்லுவீங்க? ஐக்கிய சாஸ்திரம் விருத்தமா தேடு அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறான். நம்ம பார்த்து எப்படின்னா, இப்ப நம்ம என்ன சொன்னோம், சித்த பிரமாண வாக்கியங்கள்னா பிரமாணம் தான், அதோட விட்டா பரவாயில்ல. சுதந்திரமா பிரமாணம் இன்னொன்னுக்கு சேஷம் இல்லை
அப்படின்னு போன ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்துல எல்லாத்தையும் சாதிச்சிருக்காரு, எல்லாத்தையும் சாதிச்சிருக்காரு. அதாவது சுதந்திரமாதான் பிரமாணம்னுட்டு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சூத்திரகாரனும் இதையே வந்து சொல்லிட்டு போறார். எல்லாம் இருக்கு, சுதந்திரமா பிரமாணம் சொல்லிட்டீங்கன்னுட்டா அப்ப பூர்வீமாம்சையில அத மாதிரி சொல்லவே இல்லையே. அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் சுதந்திரமா பிரமாணம் இல்லை. வேற எப்படி பிரமாணம் அப்படின்னாக்கா பரதந்திரம் தான் அது. இது எப்படின்னாக்கா பூர்வீமாம்சையில அவ அழகா பிரிச்சிருக்கா. முதல் அத்தியாயம் பிரமாண அத்தியாயம் பேரு, ஏற்கனவே இந்த ஆரம்பத்துல அஞ்சாவது ஸ்லோகத்துல வந்திருக்குது. வேதாத்தே நியாயத்தின்கே பிரதமம் அதிகதா கர்ம வர்க்க பிரமாணி அப்படின்னு சொல்லிருக்க. முதல் அத்தியாயம் பிரமாணாத்தியாயம் பேர். அந்த பிரமாணம் எது அப்படின்னா பிரத்யக்ஷமா அனுமானம் அதெல்லாம் கிடையாது, வேதம் தான் பிரமாணம். அந்த வேதத்திலையும் விதிவாக்கியம் பிரதானமா பிரமாணமா இருக்கும். அதனால முதல் பாதத்துல விதிவாக்கியத்துக்கு பிராமணித்து பாதிச்சு. ரெண்டாவது இத பாதமானது அர்த்தவாதங்கள் மந்திரங்கள் இவைகளுக்கு பிராமணியம் ஸ்தாபிக்கிறார். மூணாவது பாதத்துல ஸ்மிருதிகள் ஆச்சாரங்கள் இவைகளுக்கு பிராமணியம் ஸ்தாபிக்கிறார். நாம சொன்ன மொழியோ சுஷ்டாச்சார பிரமாணம், சுஷ்டாச்சாரம் தான் பிரமாணம் நாம சொல்லுவோம். அப்ப ஆச்சாரத்திற்கு பிராமணியம் அது பதில் சொல்ற தேவி அதுக்கெல்லாம் அழகா சொல்லிட்டு போயிருக்கா. இப்படி ஒரு கிரமம் வளர்த்த இந்த அர்த்தவாதங்களுக்கெல்லாம் எப்படி பிராமணியம். அர்த்தவாதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா வாக்கிய சேஷம். ஒரு விதி வாக்கியம் இருந்ததுன்னாக்கா அதுக்கு அப்புறம் வர்ற சேஷம், அதுக்கு சேஷமா இருக்கக்கூடிய வாக்கியம். அது என்ன பண்ணும், ஒரு யாகத்தையோ எதையாவது ஒன்று சொல்லிச்சுன்னாக்கா அதை பத்தி அந்த வாக்கியம் செய்யும். அது சித்தபர வாக்கியமா இருக்கும். அந்த சித்தபரமான வாக்கியத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதை யாக எந்த யாகத்தை சொல்றதோ அந்த யாகத்தை பத்தி அழகா சோத்திரம் பண்ணிடும். இதுதான் அந்த அர்த்தவாத வாக்கியங்களுடைய காரியம். சரி, இப்படி அர்த்தவாத வாக்கியங்கள் வந்து வெறும் ஸ்தோத்திரம் பண்றது அல்லது ஏதோ கதை மாதிரி சொல்றது அப்படின்னு சொன்னா அது தேவையில்லையே நமக்கு, நமக்கு அது தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னு அவன் பூர்வபக்ஷம் கேட்கிற மீமாம்சையில நம்ம விதிவாக்கியம் தான் நமக்கு பிரமாணம். அந்த விதிவாக்கியத்துல தான் எல்லாம் எடுத்துக்கணும். இந்த அர்த்தவாத வாக்கியன்றது ஏதோ கதை மாதிரி சொல்றது, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை சொல்றது. வாயு வேகமாக போனது, வேகமா போறது தேவை. ஒரு அர்த்தவாத வாக்கியம் நமக்கு இப்படின்னா நமக்கு சொல்ல தேவையில்லையே. அதனால இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் பிரமாணம் வேண்டியதில்லை. ஆம்நாயசியம் அசதர்த்தானாம் அப்படின்னுட்டு ஜெயமணி சூத்திரம் கேள்வி கேட்கிறாரு. ஆம்நாயசிய கிரியார்த்தத்வா எது எது வேதத்தில் சொல்லப்பட்டதோ அதனால கிரியார்த்தமாக தான் இருக்கும். அதாவது ஒரு யாகத்தை பண்ணு ஏவல் கற்றலை அந்த மாதிரி விதிவாக்கியம் தான் இருக்கும். ஆனந்தக்கியம் அசதர்த்தத்வா ஆனந்தக்கியம் அப்பிரமாணம் எர்த்தம் இந்த வாக்கியங்கள்லாம் அர்த்தவாத வாக்கியங்கள்லாம். அதனால அவர்களுக்கு பிராமணியமே வேண்டாம் அப்படின்னு ஆட்சேபம் பண்ற ஒரு ஸ்ரீலங்க. அதுக்கு சமாதானம் சாய்க்கிற விதினா தூ ஏகவாக்கியத்வான் சுத்தியர்த்தேன அப்படிங்கிறது விதி ஏக சுத்தியர்த்தேன விதினா தூ ஏகவாக்கியத்வா. இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் விதி வாக்கியங்கள் எது சொல்றதோ அதுக்கு ஸ்துதியா இதெல்லாம் அன்வயிச்சிடும். அதனால ஏகவாக்கியமா போயிடும். ஏகவாக்கியம் பேர் இதை சொல்லணும்னாக்க சொல்றப்பணும்னு ஒரு சின்ன கதை, ஒரு ராஜா கதை சொல்றப்பேன். ஒரு சேவகன் வருவான், பிரதானம் வந்து கொண்ட காரியத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அப்படியா அது பாரு ரோட்ல ஏதோ போறாள், யார் போறா பாரு. ஒவ்வொரு வாக்கியம் யார் போறா, ஒரு வியாபாரி போறான். என்ன வியாபாரி, தானிய வியாபாரி. என்ன தானியம், அது எவ்வளவு வேலை, அதுக்கு ஒரு வாட்டி. பணம் எவ்வளவு, அது ஒரு வாட்டி. எல்லாம் இத்தனை வாட்டி போயிட்டு வருவான். இப்போ பல வாக்கியங்களுக்கு அமைஞ்சு போயிடுச்சு. ஆனால் பிரதான மந்திரி வந்த உடனே அங்க போய் பாரு யார் வருது அப்படின்னு ராஜா கேட்கிறான். பிரதான மந்திரி போறான், போன உடனே ரெண்டு நிமிடத்துல அவன் வரான். அத்தனையும் ஒரே வாக்கியத்தில் சொல்றான், ஒரே வாக்கியத்தில் சொல்லிட்டான். இவன் வந்து தானிய வியாபாரி,
இந்த தானிய வியாபாரிகிட்ட இத்தனை தானியங்கள் இருக்கு, இவ்வளவு விலை இருக்கு, நமக்கு இவ்வளவு தேவை, இவ்வளவு விலைக்கு நான் பேரம் பேசி இவ்வளவு முக்கியன்னு இது ராஜா அனுமதி கொடுத்தா வாங்கி போடுவேன். என்னாச்சு, பத்து வாட்டி போய் ஒரு சேவகன் பண்றது அது கௌரவமா போயிடுது. கௌரவம்னா அதிகம், அதிகப்படி, அதிகப்படியா இருந்தா ஒத்துக்க மாட்டார் சாஸ்திரக்காரர், லாகவமா இருந்தாதான் ஒத்துப்பார். ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டியத பல வார்த்தையில சொல்லக்கூடாது. அந்த காலத்துல கல்கி எழுத, கல்கி ஒரு செய்திய இன்னொருத்தர்கிட்ட போய் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப அழகா எழுதுவேன் அவர். இது புரியணுன்றதுக்காக சொல்றது அது இப்படி எல்லாம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து சொன்னேன் தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட, திருக்குழந்தையை சேர்ந்த திருநாரணை எங்க திருக்கோயில் திருக்குளத்திலே திருநீராட்சம் கண்டதன பொழுது வழிக்க விழுந்தா இதை அங்க சொல்லு அப்படின்னு அது சொல்லிட்டு சொன்னவர் கேட்கிறார், ஏன்பா அப்போ எப்படி சொல்லுவ நீ அப்படின்னு அவன் சொன்னான், கும்பகோணத்து பார்ப்பான் குளத்துல விழுந்தான் அப்படின்னு சொல்லுவேன். இதான் ஒரே வட்சத்திர பதில் சொல்றது, ஒரே பதத்திர பதில் சொல்றது. சுலபமா சொல்லணும், அதிகமான வார்த்தைகள் எடுத்துக்க கூடாது, அதிகமான வாக்கியங்கள் எடுத்துக்க கூடாது. இது சாஸ்திர மரியாதை. பல வாக்கியங்கள் வந்ததுன்னா ஒரே வாக்கியத்துக்கு வெற்றி வெட்டி சொன்னோம்னாக்கா வாக்கிய பேதம் தோஷம் வந்துடுறது. இது வாக்கிய பேதம், வாக்கிய பேதம்னா தேவையில்லாம வாக்கியத்தை பிரிக்கக்கூடாது, அதற்காக ஒரே வார்த்தையில் அதற்காக சொல்ல முடிக்கணும். இப்போ இந்த அர்த்தவாத வாக்கியம் தனியா பிரமாணம், விதி வாக்கியம் தனியா பிரமாணம் சொன்னோம்னாக்கா நிறைய வாக்கியங்கள், நிறைய பிராமணியெல்லாம் கற்பிக்கணும், இப்படி எல்லாம் ஆயிடும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்றார் ஜேமினி, விதி நாத்து ஏக வாக்கியத்தா, விதி வாக்கியத்தோட ஒரே வாக்கியமா மாறிடுறது. இது எப்படி மாத்து, சுத்தியத்தேன ஸ்தோத்திரம் பண்றதாக இது வந்துடுது. ஸ்தோத்திரம் பண்றது வாயு, வாயு வேகமா போற தேவதையா போயிட்டதுனால அந்த தேவதையை வச்சுன்னு யாகம் பண்ணா அவன் எப்படி வேகமாக போவானோ அது மாதிரியே நமக்கு பலன் வேகமாக வந்துவிடும், அவ்வளவுதான். இப்ப நீங்க இதே மூணு வாக்கியம் சொல்லணும், வாயுவேயம் சேதமான பேன போதிக்காமா ஒரு வாக்கியம், வாயுவே கேட்டுச்சா தேவதா வாயு நேரஸ்தான பாகுதேயன உபதாவதி ஏவேனும் தனகி பூத்தியும் தனகி, எத்தனை கிரியாபதம் பாருங்க சொல், வாயுவே கேட்டுச்சா வேகமா போற தேவத்தை, வாயுமே சேன பாகத்தேயன உபதாவதி இரண்டாவது கிரியாபதம், சையவீனம் பூத்தியும் தமயத்தி மூணாவது கிரியாபதம். இப்ப நான் சொன்னது என்னாச்சு, வேகமா போற தேவதையா போயிட்டதுனால வேகமா பலனை கொடுத்துரும், அவ்வளவுதான். இப்படி சொன்னதுனால ஒரே ஒரு கிரியாபதம் தான் வந்தது, இப்படி சொல்றதுனால வாக்கிய பேதம் வராது. அப்படி ஏக வாக்கியமா சொல்லி இத பிராமணியம் வச்சுக்கணும். இந்த ஏக வாக்கியம் வந்துச்சோம்னாக்கா எல்லாமே அழகா போயிட்டு இருக்கும். இது ஜெய்மனியினுடைய திருவள்ளம். விதி வாக்கியத்துக்கு அர்த்தவாத வாக்கியமானது சேஷமாக இருக்கும், பரதந்திரமாக இருக்கும். பரதந்திரமா போயிடவே ஏக வாக்கியமா போய் பிரமாணமா ஆகும். இது ஜெய்மனி மனிதனுடைய திருவள்ளம். ஆனால் நம்ம சித்தாந்தத்திலேயோ இது சுதந்திரமான வாக்கியமா இருக்கும், சுதந்திரமா இருந்ததுதான் இது பலனை கொடுக்கும். அதனால இது இந்த சுவாதந்திர பட்சம் பாரதந்திர பட்சம் ரெண்டுத்துக்குமே பரஸ்பரம் விரோதம் வருது. இப்படி விரோதம் வர்றதுனால இது எப்படி ஒரே சாஸ்திரம் நீங்க சொல்லுவீங்கோ, இதை சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்றா, அத்தனை மாதிரி கிடையாது. விதி வாக்கியங்கள் அர்த்தவாத வாக்கியங்கள் எல்லாம் பேதம் இருக்கிறது உண்மை. ஆனால் இந்த அர்த்தவாத வாக்கியங்களே ரெண்டு விதமா இருக்கும், சில வாக்கியங்கள் பரதந்திரமா இருக்கும், சில வாக்கியங்கள் சுதந்திரமா இருக்கும். இந்த பரதந்திரமா இருக்கிறதுன்றது சாமானிய வாக்கியங்கள், சுதந்திரமா இருக்கிறதுன்றது முக்கியமான வாக்கியங்கள், விசேஷமான வாக்கியங்கள். அந்த விசேஷமான வாக்கியங்களுக்கு இவைகள் வந்துடும். இவைகள் வந்துருச்சோம்னாக்க அதுக்கேத்த மாதிரி தான் நாம் அர்த்தம் சொல்லணும். இப்படி சாமானிய விசேஷ நியாயம் தெரியுது. வந்து பொய்ய சொல்லக்கூடாது, சத்தியம் வத அப்படின்றது உபனிஷத். ஆனா எப்பெல்லாம் பொய் சொல்லலாம் தர்மசாஸ்திரம் சொல்றது, அந்த பொய் சொல்றதுன்றது தர்மசாஸ்திரம் பொய் சொல்றதுன்னு சொன்னாக்கா அது வீதமா அப்படின்னாக்கா அது இல்ல. அதனால விரோதம் வராம அனுகூலம் வந்ததுன்னாக்கா அது விசேஷ விஷயம்.
சாமானியமா பொய் சொல்லக்கூடாது. நம்ம பொய் சொல்றதுனால நல்லது வரும் அப்படின்னாக்கா பொய் சொன்னா தவறில்லை. ஆதரவுனால பொய் சொல்லுங்க, பொய் சொன்னா தவறில்லை. எப்ப பார்த்து பொய் சொல்லிட்டே இருக்கக்கூடாது, தேவையில்லாம பொய் சொல்லக்கூடாது. முக்கியமான காரியம் இருக்கு, அதுக்கு ஒரு சொல்லிதான் ஆகணும். அதனால இது சாமானிய நியாயம், விசேஷம் நியாயம், சர்வாபூதம், யாரையுமே எந்த பண்ணக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லிடுச்சு. உடனே வேதத்துல அக்னி சோமியும் பசுமாலை பேச அப்படின்னு அக்னியின் சுவாமியின் தேவதையாவுடைய பசு ஒரு செம்மறியாரோ வெள்ளாரோ அதை வெட்டி யாகம் பண்ணிடுவோம். இது இம்சை இல்லையா, இம்சையை பண்ணக்கூடாது இம்சை இல்லையானாக்க உத்தர்காபாதம், அது வந்து உத்தர்கம், அது சாம எக்ஸம்ஷன். இது வந்து இம்சையே கிடையாது அதனுடைய சூத்திரக்காரன் அசுத்தி சப்தாத்தினாடி சொல்ல போறேன். அதனால இது இம்சையே கிடையாது, இது விசேஷ நியாயம். அந்த மாதிரி இங்க ஸ்தோத்திரம் இருக்க, இங்க சில ஸ்தோத்திரங்கள்லாம் சுதந்திரமாவே இருக்கும். அர்த்தவாத வாக்கியங்கள் சிலதெல்லாம் பரதந்திரமா இருக்கும். குருபுஷி மீனாம்சனம் சொன்னதுன்றது அது பரதந்திரமான அர்த்தவாத வாக்கியங்கள். நாங்க சொல்றதோ சுதந்திரமான அர்த்தவாத வாக்கியங்கள். ஆகவே சுதந்திரமான அர்த்தவாத வாக்கியம் சொல்றதுனால தோஷமே கிடையாது. அது மட்டும் இல்லை, அப்ப வந்து வேத வாக்கியங்கள்ல ஒரு அக்ஷரத்து கூட, வேதத்துல ஒரு அக்ஷரத்து கூட அப்பிராமணியம் வந்துடக்கூடாது, பிராமணியம் வரணும். அதை சொல்றதுக்கோசரம்னா அந்த சாஸ்திரம் அந்த பூர்வநிதாம்சத்துல இது சித்தாந்தம் பண்ணினா அர்த்தவாத வாக்கியங்களுக்கு எல்லாம் விதிவாக்கியத்தோட சேர்ந்து பிராமணியம். அந்த பிராமணியம் யாராவது பிராமணியமே இல்லைன்னு கேட்டாங்கனாக்கா இவரே விதிவாக்கியங்களுக்கு எல்லாம் சேஷம் அர்த்தம் இது. ஏன்னா முதல்ல பாதத்துல விதிக்கு பிராமணியம் சொல்லட்டும், அதுவும் எங்களுக்கு தான் யாகம் தான் முக்கியம். அந்த யாகத்தை சொல்றதுன்னா விரிவாக்கியம் தான் சொல்றது. அந்த யாகத்தை விரிவாக்கியம் சொல்லிட்டேன்னாக்கா அதுக்கு ஸ்தோத்திரம் வேணும், அதுக்கு இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் உபகாரம் பண்றது. அதனால தோஷமே இல்லை, தோஷம் இல்லாததுனால அங்க பிராமணியம் இருக்குது அப்படின்னு அங்க சொல்ல வந்தோம். ஆனால் இங்க எப்படி தெரியுமா, சாட்சாத் பிரம்மமே இருக்கு. இந்த பிரம்மமானது அனந்த கல்யாணங்களோட கூறினது, இது சுதந்திரமான அர்த்தவாத வாக்கியங்களான சொல்லப்படுறது சித்தபரமான வாக்கியங்கள்னால. அப்படி சொன்னதுனால அற்புதமான பரம புருஷார்த்தமான மோட்சத்திலே பரிவசிக்கிறது முடியாது. ஆகவே இது தவறில்லை. இதுதான் எங்க இந்த மீமாம்ச சாஸ்திரத்துக்கும் இதுக்கும் இது விசேஷம். அது சாமான்யமா சொல்லப்பட்டது, இது விசேஷமா சொல்லப்பட்டது. அதனால இதுல எங்க விரோதம் இருக்கு, சாமான்யமான விஷயம் சொல்லுங்க வருமே அது எல்லாருமே ஒத்துண்டது. மீமாம்சையும் ஒத்துருக்கோம், வேதாந்திகள் ஒத்துருக்கோம், வேதாந்திகள் ஒத்துருக்கோம், அதெல்லாம் இருக்கு. அது இந்த ஜபம் பண்ணச்சு ஏகாக்க சிந்தையோட வேலைக்கு ஜபம் பண்ணணும், காரையும் பார்க்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, உட்கார்ந்து உட்கார்ந்து நின்று பண்ணணும் இருக்கு. இது சாமானிய சாஸ்திரம். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம ஆச்சாரியர் எழுந்துருக்கிட்டு உடனே எழுந்து நிற்கணும். எழுந்து இருந்தால் அவர்கிட்ட என்னென்ன அவர் திருவிழமோ அதெல்லாம் கேட்டுண்டு அனுமதி வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் திரும்பி உட்காந்து ஜெபம் பண்ணணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா அந்த ஆச்சாரியருக்கு அப்படிப்பட்ட ஏற்றம். அதனால இதெல்லாம் முக்கியம். ஆகவே இந்த மாதிரி நாங்கள் சொல்றதுனால எந்த தோஷமும் இல்லை. இப்படி என்ன தோஷம் தோஷம் போயிட்டே போனோம்னாக்கா அது விபரீதமாக வந்து தான் முடியும். அதனால அதை மாதிரி சொல்லக்கூடாது. அதனால சாமானிய சாஸ்திரம், விசேஷ சாஸ்திரம், அது மாதிரி சுதந்திரமான விதிகள், பரதந்திரமான விதிகள் இப்படிலாம் இருக்கலாம். இல்லை இல்லை அத்தியதிகள் சொன்னாலும் இல்லையோ இங்கேயே சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் குறியார் ஓமித்ய ஆத்மானம் தியாயத்தை இது மாதிரி விதிவாக்கியம் இருக்கே அந்த விதிவாக்கியங்களுக்கு இந்த அர்த்தவாதங்கள் அதாவது உபநிடத்தில் சொல்லப்பட்ட வாக்கியங்களுக்கு எல்லாம் ஏக வாக்கியத்தை சொல்லிட்டு போனாமே, அதனால நியமசாரங்களுக்கு விரோதம் இல்லை அப்படியே இருந்து போட்டுமே அப்படின்ட்டு அத்தியதிகள் நம்மளை பார்த்து கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்ற அப்படி இல்லை, சில வாக்கியங்களுக்கு நீ அப்படி சொல்லலாம். இப்ப நம்ம நாராயண வாக்கம் சொல்றோம், சகஸ்ரீரிடம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்பவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். இப்ப அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சொல்லியோ அதுக்கு நேரம் அதெல்லாம் விதிவாக்கியமே கிடையாது. இங்க அப்படியே பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களையும் ஸ்ரீமன் நாராயணனே பரதேவத்தை அப்படின்னு ஸ்தாபிக்க போகுது.
என்ன சொல்ல போற அந்த விஷயத்தையும் அரியணு சாராளி சுவாமி. இந்த மாதிரி அந்த வாக்கியங்கள் எல்லாம் சொல்றதே அதுக்கு எதிர்வாக்கியம் இல்லையே, அப்ப ஏகவாக்கியத்தை எப்படி சொல்றது? அதனால சொல்ல முடியாது. அதனால நீங்க எப்படி சொன்னாலும் இந்த மாதிரி எல்லாம் இல்லை. நாங்க சொல்ற பத்ததி வச்சுக்கோங்க, இதான் கிரமம். என்னென்ன சில இடத்துல விரிவாக்கியத்துக்கு சேதமா போகும் அர்த்தவாத வாக்கியங்கள், சில இடத்துல அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் சுதந்திரமா போகும். அதுவும் பிரம்மத்தை சொல்ற வாக்கியங்கள்லாம் பரம சுதந்திரம். காரணம் என்னன்னா பரம புருஷார்த்தமான பிரமாணம் பற்றி சொல்றது. இப்படி சொல்றதுனால நமக்கு எந்த விரோதமும் இல்லை. அதனால இந்த அர்த்தவாத வாக்கியங்களுக்கும் பிராமணியங்கள் அவாருக்கு நமக்கும் விரோதம்ன்றதே இல்லை. அவா ஒரு விஷயத்துல சொல்றா, நம்ம ஒரு விஷயத்துல சொல்றோம், அவ்வளவுதான் பேதமே தவிர்த்து சர்வார்த்தனா பேதம்ன்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சாய்கிறார் சுவாமி. பாருங்க, அந்யாத்தோ சர்த்தவாத சுதி முக முகிதானி சுவாதந்திரேன பிரமாணீகரத விதித காண்டயோக்தியாத்விரோதஹ நஸ்யாத் சாமான்யதோ ஹி பிரதமமபிகதே மானதாஸ்தாபனார்த்தம் கேஷாஞ்சித் ஸ்வார்த்ததோக்தா ஸ்வதைஹ சுபகே போதமாத்ராத்வமர்த்தே. அந்யார்த்தோ ஹி அர்த்தவாதஹ, அர்த்தவாதம் அமீனாம்சன் என்ன சொன்னா, அந்யார்த்தஹ அந்யன்னா விதி, இன்னொன்று விதி, அந்த விதிக்கு விதிக்கோசரம் தான் இந்த அர்த்தவாதம் இருக்கு. விதியை குறித்து தான் அர்த்தவாதம் இருக்குது. எப்படி? ஸ்துதி முக முகதா, ஸ்துதி ஸ்தோத்திரம், முகன்னா முதலானேன்னு அர்த்தம், முகதா அந்த துவாரா ஸ்தோத்திரம் பண்ற துவாரா, அல்லது ஒரு புராண இது சொல்றது, புறாக்கல்பம் சொல்றது, இன்னாடி இந்த விஷயங்கள்லாம் சொல்லுன்னு வருது. இந்த மாதிரி விஷயங்கள்னால ஸ்துதி முதலான வழிகள்னால இந்த அர்த்தவாதமானது விதிக்கு சேஷமா இருக்கு அப்படின்னுட்டு பிராக்கு ஸ்தாபித்தா பூர்வ மீமாம்சையில, பிராக் பூர்வ முன்னாடி பின்னாடி எங்க என்ன பூர்வகாண்டத்தில் ஸ்தாபித்தா அங்க சித்தாந்தம் சொல்லப்பட்டது. இதானும் இப்போ சுவாதந்திரியன பிரமாணீக்கிரியத்தே, இப்பயோ சுதந்திரமா பிரமாணம் நீங்க சொல்றீங்களோ இந்த வேதாந்தங்கள்ல இது என்பதனால் கதா இந்த காரணத்தினால காண்டயோக்தியா விரோதம், இந்த ரெண்டு காண்டத்துக்குமே விரோதம் வந்துடுறது. அதனால அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க, விரோதா அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ற நத்யா விரோதமே வராது. ஏன் அப்படின்னா சாமான்யதோஹி பதனம் அபிதே, அப்ப சொல்லப்பட்டது என்ன, சாமான்யமா பிராமான்யம் சொல்லப்பட்டது, சாமான்யமான வாக்கியங்கள் விரிவாக்கியத்துக்கு அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் சேதமா இருக்கும் அப்படின்னுட்டு அங்க சாமான்யமா சொல்லப்பட்டது, இங்கேயோ விசேஷமா சொல்லப்படுது. அங்க ஏன் சொன்னோம் அப்படின்னா மானதா ஸ்தாபனார்த்தம், மானதா பிராமான்யம், மானம் பிரமாணம், மானதான மானத்துவம் பிரமாணத்துவம் பிராமான்யம் அர்த்தம், பிராமான்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு. ஏன்னா அவன் கேட்டுருவான் ஒவ்வொரு, அதான் இவன் என்ன பண்றா சாஸ்திரக்காரர் எப்படி எப்படி எப்படிலாம் கேள்வி வரும் அப்படின்னு யோசிச்சு 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 எல்லா விதமுமா எனக்கு சம்பாதிதங்களான அத்தனை ஆட்சேபங்களையும் உள்ளடக்கி விசாரம் பண்ணிடுறாரு. அதனால அங்க வந்து அர்த்தவாதத்துக்கு பிராமணியம் வராம போயிடுவேன் அப்படின்னா சொன்னாங்கன்னு கேள்வி கேட்கலாம். நிறைய சூத்திரம் கிடையாது அர்த்தவாத அதிகரணத்துல, அத்தனையும் நான் சொல்லல, பூர்வபக்ஷ சூத்திரம் முதல் சூத்திரம், சித்தாந்தத்திரம் முதல் சூத்திரம், அது ரெண்டு கொண்டுதான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி சூத்திரங்கள் அத்தனை கேள்விகள் கேட்கிறார், அத்தனை கேள்விகளுக்கும் சமாதானம் சாய்க்கிறார் சூத்திரக்காரர். அதனால எப்படி எப்படிலாம் கேள்வி வருமோ அதெல்லாம் ஆட்சேபிச்சுண்டு அப்ப அர்த்தவாதத்துக்கு பிராமணியம் ஸ்தாபிச்சு ஆகணும். இல்லை அல்லாத போனாக்க வேதத்துல ஒரு அக்ஷரம் அப்பிரமாணம் சொல்லிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது திருவிழா ஒப்பு வராது. என்ன இவா மீமாம்சகர் குமாரில பட்டர்ன்னுட்டு வார்த்திகம் பண்ணவர் மீமாம்சைக்கு, அவர் என்ன பண்றாருனாக்கா நிறைய விஷயங்கள்ல பாஷ்யக்காரர் ஒரு வார்த்தை சொல்லுவார். எந்த பாஷ்யம், மீமாம்ச பாஷ்யக்காரர் சுரஸ்வாமின்னு பேர், அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவார். சொன்னாக்கா உடனே அது கணக்கு இவருக்கு திருவள்ளம் உகப்படன்னாக்கா உடனே அதுக்கு பதில் சொல்லுவார். இவர் மூஞ்சி மேல் சொல்ல மாட்டார், இந்த பாஷ்யக்காரன் பகவான் பாஷ்யக்காரான்னு சொல்லுவான்.
அப்ப சொல்லுவேன் இந்த காரியம் இருக்குது பாஷகாரி இப்படி சொல்லிட்டேன், அது சுரூபமா அப்புறம் வாங்கிடுவோம். இந்த உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். நம்ம அங்கே கல்யாணம் நடக்கிறது, இந்த கல்யாணத்துல பிடிச்சுட்டு போடுறோம் இல்லையோ, பிடிச்சுட்டு போடுத்து எங்காத்து வகையால என்ன பண்றாங்கனாக்கா, முதல் முதல் பொண்ணு கல்யாணம், என் பொண்ணு கல்யாணம்னு என்னுடைய கிரகிணி தான் முதல் வாட்டி முதல்ல சுத்தி பிடிச்சிட்டு போடணும், முதல்ல அவள் தான் பிடிச்சிட்டு போடுவா பாலாத கால நம்புறதுன்னு. அதே எங்க மாமனார் குடும்பம் இன்னும் சில குடும்பங்கள் எல்லாம் இருக்கு, வந்து பொண்ணுக்கு எல்லாம் அம்மா வந்து சுத்தி போடக்கூடாது, பிடிச்சிட்டு போடக்கூடாதா, ஏன்னா அவாத்து வழக்கம் அப்படிங்கிறா. சின்ன விஷயம் பிடிச்சிட்டு போடுறது, இதெல்லாம் ஸ்திரீக சம்பந்தமான விஷயம். ஆபத்தம்பர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார், கதீஷா குலதர்மஸ்யா, குலதர்மஸ்யா இதெல்லாம் அவாவா குலதர்மங்கள், அனுஷ்டானன்றது குலதர்மங்கள்லாம் நிறைய இருக்கும், அவாவா ஆச்சாரப்படி பண்ணுறாள். அதே மாதிரி ஆபத்தில் விருத்த ஸ்திரீகள் இருந்தாருனாக்கா அவள் என்ன பெரியவாளுடைய அனுஷ்டானங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாள், அதனால விருத்த ஸ்திரீகள் இருந்தாக்கா அவன் சொல்றதை கேட்டுக்கோங்கோ அப்படின்னு ஆபத்தம்பர் சொல்லிருக்க. நம்மளவா என்ன பண்ண ஸ்திரீகள் சொன்னாதான் கேட்போன்னு முன்னாள் ராஜ்யமே ஆகிடுறது, அது ரொம்ப தவறான விஷயங்கள் அது புரியுதும். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம், கல்யாணம் ஆகுது மாப்பிளைக்கு மயிடணும், ஆபஸ்தம்பர் என்ன சொல்றக்க, அஞ்சனை விட்டுக்கோ மங்கிட்டுக்கோன்னு தான் சொல்றக்க, மாமியார் மாப்பிளைக்கு இடணும்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரி மாமியார் பண்ண விடவானா அப்படின்னு சொல்லிட்டா கல்யாணம் நடந்துடும். அதனால ஏன் அப்படின்னு அனுஷ்டானம் அப்படி ஆயிடுச்சு, மாப்பிளைக்கு மாமியார் தான் எட்டு விடுறதுன்னு. சின்ன சின்ன விஷயங்கள்லயே அப்படி இருக்கு இல்லையா, இது ஒரு ஆத்திர ஒவ்வொரு ஆத்திரம் ஒவ்வொரு விதமா இருக்கு, ஒவ்வொரு ஆத்திரம் ஒவ்வொரு விதமா இருக்குச்ச. இந்த ஆச்சாரங்கள்ல உங்களுக்கு தப்பு, எங்களுக்கு தான் சரி நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா ஒன்று சரி நீ சொல்லு இன்னொன்று தப்புன்னு சொல்லக்கூடாது. எங்க அம்மா அவர் சீ சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, உங்க அம்மா மட்டும் சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டா. அதனால குமாரபட்டர் என்ன பண்றாருனாக்கா, தர்மசாஸ்திரங்களோ அதாவது வேதத்திலேயோ ஸ்மிருதியிலேயோ சொல்லப்பட்ட சாஸ்திரங்கள்ல சொரூபத்தாக அப்பிரமாணம் சொல்லக்கூடாது, இந்த இந்த அனுஷ்டானம் தப்பு பண்ணவே கூடாதுன்னு சொல்லாதீங்க, பரவாயில்ல தப்பு சுரூபத்தாக தப்புன்னு சொல்லக்கூடாது, அந்த சாஸ்திரமே தப்புன்னு சொல்லாதீங்க, நாங்கள் பண்றது இல்லை அதனால எங்காத்துல வழக்கம் இல்லைன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். எங்காத்துல வழக்கம் இல்லை, எங்காத்து வழக்கம் இல்லைன்னு சொன்னாக்கா தவறு இல்லை, அந்த சாஸ்திரமே தவறுன்னு சொன்னா தப்பு, அது மாதிரி சொல்லக்கூடாது. அதனால அவ எப்படின்னா அந்த வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்களுக்கு எப்படி பிராமணியங்கள் இருக்கா, மீனாசகா ஸ்தாபிச்சுட்டு போயிட்டா, மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கூடாது, குமாரில் பற்றி வைக்கிற மாதர சுதாம் ஊர்துவா தட்சிணாஸ்திய பிரதிஷதி, மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தெற்கத்துக்காரன் சந்தோஷப்படுறான் அப்படின்னு தெரியாத பண்ணிட்டு போயிட்டேன், அதனால பண்ணக்கூடாதுன்னு அவர் சாஸ்திரம் பண்ணிருக்கா. ஆனா என் பொண்ண எங்க அக்கா பிள்ளைதான் பண்ணிட்டு இருக்கான், என் ஒன்னூட்டு தங்கையினுடைய பிள்ளை நான் வந்து என் ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், இப்போ அனுஷ்டானத்துல இருக்கு, நான் நம்ம பக்கம் அதிகம் பண்ணிக்கிறோம், அந்த பக்கத்துல வழக்கெல்லாம் அது பண்றதில்லை, காரணம் அவ அனுஷ்டானம் வேற நம்ம அனுஷ்டானம் வேற, அதனால அவ அனுஷ்டானத்தை நாமளும் தப்பு சொல்லக்கூடாது, நம்ம அனுஷ்டானத்தை நாமளும் அவ தப்பு சொல்லக்கூடாது. அதனால வேதத்துல ஒரு அக்ஷரத்துக்கு கூட அப்புறமான கூடாது. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, மீமாம்சகர் இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் எல்லாம் விதிய பிரதானமா எடுத்துட்டு அர்த்தவாத வாக்கியம்னா அவைகளுக்கு சேஷமா வந்து பிரமாணமாகும். மானதா ஸ்தாபனார்த்தம் பிரதமம் அபிததே, சாமான்யமா சொல்லிட்டேங்க, அதாவது கேஷாஞ்சி, அதனால கேஷாஞ்சி சார்த்த தோட்டா கேஷாஞ்சிதே அர்த்தவாத வாக்கியானாம், சில அர்த்தவாத வாக்கியங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி சார்த்தக்கியம் சொல்லிட்டு போயிட்டார், அது சார்த்ததா உத்தா சார்த்ததா, சார்த்தக்கியமானது சொல்லப்பட்டது உத்தா சொல்லப்பட்டது. ஆனால் இங்க எப்படி தெரியுமா, ஸ்வதஹ இஹ சுபகே, அங்க எப்படின்னாக்கா சொர்க்கம்னு ஒரு லோகம் இருக்கு, அந்த லோகத்துக்கு நீ கஷ்டப்பட்டு யாகம் பண்ணணும், அந்த கஷ்டப்பட்டு யாகம் பண்ணி அதுக்கப்புறம் தேகத்தை விட்டுட்டு போகத்தே அந்த சொர்க்கத்தை நீ போய் அடையணும். அந்த சொர்க்கம் சாஸ்வதமா கிடையாது, நிறைய நாள் இருக்கணும்னா நிறைய வாட்டி யாகம் பண்ணணும், அவாலே விட்டு இருக்காது. அந்த மாதிரி நிறைய நாள் நான் சொர்க்கலோகத்தில் இருக்கணும்னா அது நிறைய எடுத்து இருக்கணும், அப்படின்லாம் நீங்க சித்தாந்தம் பண்றீங்க. அங்க
அப்படிப்பட்ட விரிவாக்கியங்கள், அந்த விரிவாக்கியங்களுக்கு அது மாதிரி அத்தவாத வாக்கியங்கள், அவைகளுக்குள்ள நீங்க சாப்பிட்டு சொல்லிட்டு போறீங்க. நாங்க அப்படி சொல்லல. ஏன்னா இங்க சுயமாவே பரபிரம்மம் இருக்கே அதுதான் பரம புருஷார்த்தமா இருக்குது. அது கல்யாண குணங்களோடு நிறைஞ்சிருக்குது. உனக்கு யாகம் பண்ணணும், அந்த யாகம் பண்ணிட்டு இந்த கஷ்டமாக யாகம் பண்றதுன்றது. அஞ்சு நாள் சோம யாகம் பண்ணா அஞ்சு நாள் குளிக்க கூடாது, குளிக்காமலே இருக்கணும், பல்தேச கூடாது, அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரியே நம்ம கல்யாணம் அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணுவோம் அந்த காலத்துல, அதுக்கும் அந்த மாதிரி தான். முதல் நாள் வந்து பத்த சமாபனம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணின்றோம், கன்னியாதாரனாய் மங்களதாரனாய் இருக்குது. அஞ்சு நாள் அவன் வந்து அக்னி வளர்க்கணும், அஞ்சு நாளும் பல்தேக்க கூடாது, குளிக்க கூடாது, தினமும் தூங்கணும், அதே மாதிரி சாப்பிடணும். இந்த காலத்துல இல்ல, அப்படிதான் தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கு, அது போட்டோம். ஆனா இது யாகம் பண்றதுன்றது அவ்வளவு கடினமானது. இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு தூங்கி இருந்தா கூட மத்தியானம் கொஞ்சம் கண்ணா சுந்துடுறோம், அதன் பிறகு உடனே வாய்ப்பு பிடிச்சாதான் சரியா இருக்கு, மூஞ்சி அலம்பிக்கணும். அப்படிங்கறத வந்து திருமணஞானம் சாஸ்திரர் சுகசுத்த பரந்தபா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற, சுகசுத்தா பெருமாள் தூங்குறேடா, பார்த்தா ரெகுலர் கேட்கலாம் பெருமாள் தூங்கச்சு. அதே திருமணஞானம் பரியாதம் பண்றார், நம்மளாலாம் தூங்கினாக்கா சுவாமி தூங்குறேரா அல்லது திருநாடு அலங்கரிச்சுட்டேரா அப்படின்னா சந்தேகம் வருமா, அந்த மாதிரி வாயப்படுத்தான் தூங்குவோம். ஆனா ராமன் எந்திரமான் இல்லையா, அதனால விசாரம் இல்லாம அவரோட தூங்குறான். இப்படி நாம என்ன பண்றோம், ரொம்ப தூங்கி இருந்தா கூட முடிஞ்ச வந்து கிரோவாயத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த யாகாதிகள் இது மாதிரி பண்ணணும், எத்தனையோ நியமங்கள், இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இருக்கு. ஆனா ரொம்ப கடினம், ரொம்ப 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 கஷ்டம். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சோம்னாக்க அதுக்கெல்லாம் கூட நிறைய பிராயசித்தம் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒருத்தருக்கு முதுகில் வந்து அரிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கையால் செஞ்சுட்டு கூடாதுங்க, அதுக்கு மான் கொம்பு வச்சுக்கணுமா, மான் கொம்பு வச்சுட்டு அதால் தான் அவன் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. மான் கொம்பு கேட்க போகிறது அந்த மாதிரி எதுக்கு சொல்லதானே, இத மாதிரி அந்த யாகம் பண்ணுறது அவ்வளோ கடினமாக இருக்கும். ஆனால் இந்த பிரம்ம வித்தியர் கோயிலையோ பிரமாணம் நினைச்சுட்டே இருந்தோம், வேப்பிரமாணம் செய்ஞ்சோம், அகராஜன் ஜாஸ்தி சேவிச்சுட்டே போங்கோ, நம்ம திரையாணம் செய்ஞ்சோம், தயாசுரத்தை சேவிச்சுட்டே போங்கோ, அர்த்தம் தெரிஞ்சு நினைக்க அர்த்தத்தை அனுபவிச்சுட்டே போங்கோ, ரங்கநாதன் சேவிச்சுட்டு அபிஜித்வம் செய்ஞ்சோம், சரோஜான சோபான் செய்ஞ்சோம், இப்படி சேவிச்சுட்டு எவ்வளோ மனசு ஆனந்தமா இருக்கு. அந்த நட தெரியாது, நிற்கிறது தெரியாது, சோத்திரவாதம் பெருமாள் அனுபவிங்கோ. அதனால இதே இப்படின்னு பெருமாளை உபாசனம் பண்றானே, அந்த உபாசனம் பண்றவன் எப்படி பண்ணுவான், பெருமாளுடைய கல்யாண குணங்களை முழுமா அனுபவிக்கிறான். அவன் மோட்சத்துல எப்படி சுகமா அனுபவிக்கிறானோ அந்த மாதிரி இங்கே உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு அனுபவிக்கிறான். அவன் தான் யோகியா இருக்கான், பரமானந்தமா இருக்கான் அவன். அவனுக்கு எதை பார்த்தாலும் சரி எல்லாமே பெருமாள் பகவான் மயமா இருக்குது, பிரம்மமயமா இருக்குது, எல்லாம் சொல்றோம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மமயமா இருந்திருக்குனாக்க அவனுக்கு ஏன் கஷ்டமா இருக்க போறது. ஜீவன் முக்தி நவா சொன்னாலே இதுதான் நாங்க சொல்றோம், அந்த மோட்சத்தை எப்படி அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரி இங்க பின்னாடி பேசுனீங்க சாதிச்சு போறக்கா முக்காஸ்தா சமந்த சில பஜன ரசம் அப்படிங்கிற முக்காஸ்தையில முக்க முக்தி திசையில எப்படிதான் நாம அனுபவிப்போம் அந்த மாதிரி இங்க உபாசனம் பண்ணி அனுபவிக்கலாம். அவ்வளவு ஆனந்தமா இருக்கேது, அப்படிதான் இருக்கிறது. அதனால சொசைக சுபகே, சுபகேன்னு கேது விசேஷம், கேது விசேஷம் அதாவது போத மாத்திராத்து சுபகே புமர்த்தே போத மாத்திராத்து பார்க்கச்சம், சுபகே புமர்த்தே அந்த சுபகம்னா அனந்த கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் உடையவன் என்பதுமான். எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள், தோஷமே தரவாத கல்யாண குணங்கள், தோஷன்றதே ஒன்று சொல்ல முடியாது அவங்க கிட்ட, அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் இருக்காது. ஆனந்தாதி அசங்கியமான கல்யாண குணங்கள், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்மே திவ்யதானாது, அதான் எத்தனை கல்யாண குணங்கள், அசங்கியமான கல்யாண குணங்கள். அந்த அது எழுதுகிற சுவாமி
ஐஷிங்க ஆனந்தாதி அசங்கேஜ கல்யாண குணகன மகோதவி ரூபத்வாது. மகோதவி கல்யாண குணங்களுடைய சாகரம். இவன் சாகரன்றது நமக்கு தெரியறதுக்கோசரம் அது. ஏன்னா உபனிடம் சொல்லுது, ஏவான்மா ஏமாகாசா தாவானேஷோ அந்தரவரையே. இந்த ஆகாச லோகத்துல பாக்குறமே ஆகாசம்னு அது எப்படி வியாபிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரமாணம் வியாபிச்சிருக்கான். அந்த ஆகாசம் தான் வியாபிச்சிருக்கான். அவன் அத்தக்காட்டிலும் பிரகதியும் வியாபிச்சுட்டான். அப்ராகிருத மண்டலமான பரமபதம் எல்லாத்தையும் வியாபிச்சுட்டானே. பாதோ திருஷா பூதானி பிரபாத தியாமதம் ரவி அப்படின்றது ஒரு பாதம். இந்த லோகங்கள்லாம் அந்த பிராகிருத மண்டலம் பிரகதி மண்டலம். மீதி மூணு பாதங்கள் அப்ராகிருத மண்டலம். எல்லாத்துலேயும் நாலு பாதம் தலையாக போட்டு அப்படி வியாபிச்சிருக்கான்னு அவையும் தருதான. சொல்றது பெரிய சொல்றமே அப்படி பிரத்தாந்தமாக இருந்தது இருக்கானே. அப்படிப்பட்ட பகவான் சாமான்யமான இல்லை அவன். அவன் அப்படி இருக்கிறதுனாலதான் சுபகே கேது கர்ப்பம் தான். அதுவே கேது. இவன் ஆனந்த கல்யாண குணநிதி மகோததி சமுத்திரம் அந்த மாதிரி வியாபிச்சிருக்கான் பகவான். அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடையவனாய் இருப்பதால் அவன் புமர்த்தமாழ்றான். புமர்த்தம் புருஷார்த்தம் போதமாத்திரார். நீங்க வந்து விதி வாக்கியம் சொல்லி அர்த்தவாத வாக்கியம் சொல்லி அது ரெண்டத்துக்கும் ஒன்னா அன்மையும் படுத்தி அவ்வளவு தூரம் நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கணும். எங்களுக்கு அப்படி இல்லை. பெருமாளுடைய கல்யாணம் பார்த்தாலே கேட்டாலே வாசித்தாலே தாரதாரியா வந்துடுறது கண்ணல. அவ்வளவு மனசுல ஆனந்தம் பிரவகிக்கிறது. அதனால இதுதான் விசேஷம். நாங்க அதுதான் சொல்றோம். சுதந்திரத்தையா விதிகேசத்தும் இல்லை. சுதந்திரமாகவே இது வந்து நமக்கு பிரமாணம் ஆகிறது. போதமாத்திரார். போதமாத்திரம் என்ன அர்த்தம்? பகவானுடைய சுரூபம் எப்படி இருக்கோ அப்படியே நமக்கு ரசிக்கிறோம். போதம்னா ஞானம். அந்த ஞானம் தான் அவருடைய சுரூபமோ அவருடைய சுபாவமோ எல்லாமே ஞானம் வந்துட்டோம்னாக்கா புருஷார்த்தமான பிரம்மத்தை அப்படி அறிஞ்சிடுவோம். அது இந்த உபநிடத்திலாம் இருக்கக்கூடிய அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் இருக்கே அவைகள்லாம் சரியாகிடுறது. இப்படி சாமான்யமா அர்த்தவாதங்களுக்கெல்லாம் சாமான்யம் பூர்வீகம் பேர சொன்னா இப்போவோ விசேஷமா இங்க சொல்றா. இங்க விசேஷமா சொல்றதுனால இந்த அர்த்தவாத வாக்கியங்களுக்கெல்லாம் சொதகாவே சாமான்யம் நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல. அப்பதான் இவன் கேட்கிற சுவாமி குமார தேசிகன் நாங்கதான் சொன்னமே வந்து ஏற்கனவே விதிவாக்கியங்கள் உபநிஷத்திலேயே இருக்கு. விஜ்ஞாய பிரஜாம் குருவீத ஓமித்யாத்மானம் தியாயத ஆத்மே தேவ உபாசீத. எத்தனை விதிப்படங்கள்? உபாசீத உபாசனம் பண்ணு, தியாயத தியானம் பண்ணு, தியானம் பண்ணுங்கோ. எந்த எத்தனை வாக்கியங்கள் இருக்கிற மாதிரி விதிவாக்கியங்கள். அதுக்கு சேதமாக தான் சொல்லுங்களேன். ஏன் அதனால விரோதம் வந்து இது இருக்குது இல்லையோ? இந்த மாதிரி இதுவே இல்லையே. நாங்கள் சொல்றதுக்கு அத்வைதிகள் சொல்ற மாதிரி அழைத்தது. அது மாதிரி வச்சுக்கலாமே. பரப்பிராப்திகா மகா பிரம வித்யா. பரப்பிராப்தி பரம புருஷனை அடையணும்னு ஆசைப்படுறவன் பிரம்மத்தை தியானம் பண்ணட்டும் அப்படின்னு விசேஷமா இது இருக்கலாமே. இது அப்படின்னா சொல்லிட்டோம்னாக்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன பாருங்க இது பிரம்மவிதாத்மோதிபரம் அது விதிவாக்கியம். அப்புறம் சதேஷா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் என்ன அர்த்தம்? இவையெல்லாம் வந்து அர்த்தவாத வாக்கியமா இருக்கு. பிரம்மவிதாத்மோதிபரம்ன்றது விதிவாக்கியம். அதுக்கெல்லாம் இவெல்லாம் அர்த்தவாத வாக்கியம் இருக்கு. அதனால எல்லா வாக்கியமும் இப்படி எடுத்துட்டு போட்டேன் சொல்ற மாதிரி நீ இன்னத்துக்கு வந்து இந்த மாதிரி என்ன சொல்றீங்கோ நம்மளை பார்த்து கேட்கலாவா பேரியல் இந்த மாதிரிலாம் எப்படி சொல்லணும்? இது வந்து நம்ம மனிதனுக்கு கொம்பு இருக்குதா அப்படின்னு விசாரணை பண்ற மாதிரி இருக்கு. இல்லாத சுரூபத்தை சுதந்திரம்ன்றதே கிடையாது. இல்லாத சுதந்திரத்தை இருக்கிறதா நீங்க சொல்றது எப்படி? அது வராது அப்படின்னா அவன் கேட்கிறான். அதனால இது கூட விரோதம் தானே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் அப்படி இல்லை. சகசவீரகம் தேவன் அப்படின்னா வந்து நாராயணன் வாக்கம் இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ உபநிஷத்துல வாக்கியங்கள் இருக்கு. அங்கெல்லாம் விதியே கிடையாது, விதிவாக்கியமே கிடையாது. விதிவாக்கியமே இல்லாம அவைகள்லாம் சுதந்திரமாவே இருக்கு.
அதனால விசேஷத்துமே அந்த வாக்கியங்களுக்கு வராது. அப்போ ஏன்னா தத்துவார்த்தம் சொல்ற தத்தேதம் பர தத்துவத்தை சொல்றதுக்கோசனமே வந்த நாராயண வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் கொண்டுதான் அர்த்தம் பண்ணோம்னு சொல்றேன். தத்துவாரத்துல நடராஜு பெருமாள் இப்படி தத்துவத்தையே சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அதுல விதித்தத்தையுமே கிடையாது, விதி வாக்கியமே இல்லை. விதி வாக்கியமே இல்லாததுனால அந்த இதுக்கு வந்து நீங்க சுதந்திரமா தான் பிராமணிங்கிறோம், அர்த்தம் பரதந்திரமா சொல்லவே முடியாது. அப்ப நீ என்ன சொல்லுவேன்? அது மட்டும் இல்ல, நாங்க ஒண்டியான்னா அத்வைதிகளை என்ன பண்ண அப்படின்னாக்கா சத்தமசி அயமாத்மா பிரம்ம ஆனந்தோ பிரம்ம அகம் பிரம்மாஸ்தி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அத்வைதி என்ன சொல்ல போறா? அவைகளும் சுதந்திர பதங்கள் தானே, சுதந்திர பதங்கள் தான், சுதந்திரமான வாக்கியங்கள், அர்த்தவாத வாக்கியங்கள். அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் நீங்க அப்படி தரவா நீங்க சொல்லுவா? அதனால உங்க பட்சத்திலேயே இந்த மாதிரி கேள்வி வந்துடும். அதனால அதுக்கு உங்களால சமாதானம் சொல்ல முடியாது. அதனாலதான் நாங்க எதாக பிரிச்சுட்டோம், சில வாக்கியங்கள்லாம் பரதந்திரமா இருக்கும், சில வாக்கியங்கள்லாம் சுதந்திரமா இருக்கும். இப்படி சுதந்திரமா இருக்கக்கூடிய வாக்கியங்கள்னா விசேஷமான வாக்கியங்கள், பரதந்திரமா இருக்கிற வாக்கியங்கள்னா சாமான்யமான வாக்கியங்கள். அதோ இது இந்த மீமாம்சனம் சொல்ற அர்த்தவாத வாக்கியங்கள்னா பொதுவா விதி சேஷமாத்தான் நிர்வாகம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு ஒரு யாகத்தை சொல்லிட்டு அடுத்த வாக்கியம் அது வந்ததுன்னாக்க அதை சொல்றதா தான் அது இருக்கும், அதை மீறி நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அதனால விதிசேஷ பரமாக தான் அதுக்கு பிராமணியம் சொல்லணும், விதிசேஷ பிராமணியம் சொல்லணும். இங்கேயோ அப்படி இல்லை, இங்கெல்லாம் சுதந்திரமாக இங்க பிரமாணமா இருக்கு. சில இடத்துல வரலாம் பரதந்திரமா, ஆனா பல இடங்கள்ல சுதந்திரமா தான் வருது. அதனால எது அதிகமா இருக்கோ அதுக்கு அனுகுணமா தான் சொல்லணும். அதுவும் வந்து தத்தேதம்பர தைத்திரீக தையந்த சந்தரிசனா அப்படிங்கிறார் நடராஜ பெருமாள். தத்தத்தையே கூறக்கூடியது எது? தைத்திரிய உபநிஷத்து, அதுல நாராயண வாக்கனுக்கு. அது இந்த பிரம்மத்தை பத்தி, பிரம்மத்தை அதுவும் நாராயணனே பரபிரம்மம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துடுது. அதுல வந்து எல்லாம் சுதந்திர வாக்கியங்கள், சுதந்திரமான சித்தபரமான வாக்கியங்கள், அப்படிப்பட்ட வாக்கியங்களுக்கு அப்படியே தான் பிராமணியத்துக்கு தவிர்த்து இந்த விதிசேகன்ற வச்சுக்கவே முடியாது. அதனால எங்க சித்தாந்தத்திலேயோ மீமாம்சா சித்தாந்தத்திலேயோ விரோதம் இல்லை. அதான் சாமான்யமா சொன்னோம், விசேஷமா சொல்லுவோம். அந்த பிராமணியத்தை ஸ்தாபிக்கணும்னு சொல்ற அங்க வந்தது. அது ஸ்தாபிக்கப்பட்ட பிராமணியத்தை மேல நாங்க எடுத்துன்னு போறோம். சிற்பா போகும்போ பிரபாணத்தை திருப்தியா பார்த்தோம்னாக்க எல்லாம் பிரியா போயிருந்தது. அதனால எந்த விரோதமும் இல்லை. ஐக்கியசாஸ்திரத்துக்கு சர்வாத்மனா விரோதம்ன்றதே இங்க கிடையாது. அதனால நாங்க சொன்ன சித்தாந்தம் சரியானதுதான் அப்படின்னு இந்த சுவாசம் சைக்கிற சுவாமி. அந்நார்த்தோ சத்தவாதிமுகமுகத ஸ்வாதந்திரேணப்ரமாணீக்ரியதயிதி ததஹ காண்டயோஸ்யாத்விரோதஹ நஸ்யாத் சாமான்யதோ ஹி பதமம் அபிததே மனதஸ்தாபனார்த்தம் கேஷாஞ்சித் சார்த்ததோஸ்த ஸ்வதைஹ சுபகே போதமாத்ரா உமர்ச்சே. கவிதாசிம்ஹாய கல்யாணகுணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹ.